ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சிம்பிள் மேக்கப் வீடியோ தான் பார்க்க போறோம். இது வந்து ஸ்கூல் கோயிங் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அப்புறம் வந்து ஒர்க்கிங் உமன்ஸ்க்கும் நீங்கள் ஆஃபீஸ் போகிறதுக்கு டெய்லி இந்த இதை போட்டுட்டு போகலாம், நல்லா இருக்கும். நான் உங்களுக்கு எப்படி போடுறேன் அப்படி சொல்லித்தரேன். இப்போ வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன், ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தான் வந்து உட்காந்துருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம வந்து மேக்கப் ஆரம்பிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா அந்த இது எடுத்துக்குவேன். இது வந்து ரோஸ் வாட்டர். நீங்கள் சாதாரண கடையில் கிடைக்கும், இல்லை உங்களுக்கு இது கிடைக்கலன்னா நான் ஆன்லைனில் லிங்க் கொடுக்கேன், அதை போய் செக் பண்ணி வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு டோனர் வந்து கொஞ்சோண்டு கையில் போதும், இவ்வளோ அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வந்து எல்லா பக்கமுமே இதை வந்து அப்ளை பண்ணிடுங்க ஃபேஸ் ஃபுல்லாகவே. இது வந்து உங்கள் போர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா ஸ்கின்ல, அதெல்லாம் ஓபன் பண்ணிவிடும். அதுக்கு தான் இந்த ரோஸ் வாட்டர். இது நிறைய பிராண்ட்ல இருக்கு, உங்களுக்கு அஃபோர்டபுள் எதுவோ அதை பார்த்து நான் வந்து உங்களுக்கு நான் லிங்க் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஃபுல்லா வந்து கழுத்துக்கு போட்டுக்காங்க, போட்டு நீங்க அப்படியே டேப் பண்ணிக்காங்க. போட்டு டேப் பண்ணிட்டு ஃபேன் இருந்தா அதை ஆன் பண்ணிருங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம டோனர் வந்து அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன அப்ளை பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம ஒரு சாதாரண ஒரு க்ரீம் தான் அப்ளை பண்ண போறோம். இது வந்து நான் நிவ்யா க்ரீம் எடுத்திருக்கேன். நிவ்யா க்ரீம் அப்ளை பண்ண போறோம். இந்த க்ரீம் வந்து நல்ல மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும் உங்களுக்கு, அதனால் ரொம்ப அதிக அளவு எடுத்து அப்ப வேண்டாம், லைட்டாக அப்ளை பண்ணாலே போதும். நான் இந்த அளவு எடுத்திருக்கேன், ரொம்ப அப்ளை பண்ண தேவையில்ல. நீங்கள் வந்து இப்படி லைட்டாக அப்ளை பண்ணாலே போதும். ஃபுல்லாக டாட் டாட்டாக வச்சுட்டு நோஸ் உங்களுடைய நெக் பார்ட்டு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிட்டு நல்லா ரப் பண்ணிக்கலாம். இந்த க்ரீம் வந்து நல்ல ஒரு திக்னஸ் க்ரீமு, ஸோ நீங்கள் கம்மியாக எடுத்தாலே போதும், நிறைய எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த அளவு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம டோனர் போட்டோம் இல்லையா, அது நல்லா காஞ்ச பிறகு அப்புறமா இதை அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம நல்லா அப்ளை பண்ணியாச்சு. நல்லா அப்ளை பண்ணிட்டீங்களா? அப்ளை பண்ண பிறகு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு காம்பாக்ட் பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் லாக்மி காம்பாக்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இது வந்து உங்கள் ஸ்கின் கலர் கிடைக்கும், ஸோ உங்கள் ஸ்கின் டைப் எதுன்னு பார்த்து செக் பண்ணி யூஸ் பண்ணிக்காங்க. நான் என்ன இது எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? இதை வந்து இந்த காம்பாக்ட் பவுடரை நீங்கள் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிடுங்க. காம்பாக்ட் பவுடர் அப்ளை பண்ண பிறகு தான் உங்களுக்கு நல்ல ஒரு லுக் கிடைக்கும். லைட்டாக மாய்ஸ்சரைசர் போட்டிங்க இல்லையா, இப்போ அந்த நிவ்யா க்ரீம் போட்டிங்க இல்லையா, அந்த க்ரீம் போட்டு கொஞ்சம் நல்லா ட்ரை ஆன பிறகு நீங்கள் இந்த காம்பாக்ட் பவுடர் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் நெக் பார்ட்டுக்கும் அப்ளை பண்ணிடுங்க. நெக் பார்ட்டை கவர் பண்ணாமல் விட்டாதீங்க,
இல்லைனா உங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக தெரியும். ஸோ நெக் பார்ட்டையும் கவர் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கின் இப்போவே நல்ல ஃப்ளாலெஸ்ஸாக ஒரு மேக்கப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஐலைனர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஐலைனருக்கு நான் என்ஒய்பே ஐலைனர் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ ஐலைனர் அப்ளை பண்ணியாச்சு. நான் காஜல் எதுவுமே அப்ளை பண்ணலை. நீங்கள் காஜல் அப்ளை பண்ண பிடிக்கும்னா காஜல் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வெறும் ஐலைனர் மட்டும் தான் எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து நான் கலர் லிப் பாம் எடுத்திருக்கேன். இது வந்து மேபிளினுடைய பேபி லிப்ஸ். இந்த லிப் கலர் ஒரு பிங்க் ஷேடு எடுத்து காமிக்கிறேன். பிங்க் ஷேடு இது நல்லா இருக்கும் இந்த லிப் பாம். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப டார்க்காக அப்ளை பண்ண தேவையில்ல. ஸோ லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இதெல்லாம் லைட்டாக அப்ளை பண்ண போதும். ஏன்னா ஸ்கூலுக்கோ இல்லை நீங்கள் காலேஜுக்கோ போட்டு போனீங்கன்னா அங்கே வந்து எல்லோரும் ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும் ரொம்ப திக்காக போட்டால். ஸோ இந்த அளவு லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேன், இதை வந்து நீங்கள் ப்ளஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஷ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து இதை வந்து லைட்டாக அந்த இடத்துல ஒரு டாட் மாதிரி வச்சுருங்க. இந்த இடத்துல ஒரு டாட் மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு இதை அப்படியே நல்லா டேப் பண்ணிக்கலாம். நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லையா, அதை அப்படியே நல்லா டேப் பண்ணி விட்ருங்க. நீங்கள் ஸ்பாஞ்ச் வச்சு கூட டேப் பண்ணலாம். அந்த டேப் பண்ணிவிட்டு நம்ம காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதை வச்சே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அதை வச்சே நீங்கள் இது வந்து நல்ல இது கொடுத்துருங்க. பவுடர் ப்ரெஸ் பண்ணி விட்டால் தான் அது அழியாமல் இருக்கும் ப்ளஷ்ஷு. ஸோ அதனால் டச் பண்ணி விட்ருங்க. ப்ளஷ் போட்டதே தெரியாது. இல்லைன்னா நீங்கள் ரொம்ப இது தின்னா இருக்கு அப்படின்னா லிக்யூட் லிப்ஸ்டிக் இருக்குல்ல அதுல ஒரு டிராப் வச்சுட்டு அதையும் டேப் பண்ணி காம்பாக்ட் பவுடர் வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இதுதான் சிம்பிள் மேக்கப் லுக். எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்ல ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்னாலும் இந்த மேக்கப் உங்களுக்கு நல்லா இருக்கும். இது வந்து ஃபிளாலெஸ்ஸா இருக்கும். இந்த மேக்கப் வந்து நீங்க ஃபவுண்டேஷன் அந்த மாதிரிலாம் ரொம்ப நேரம் போட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி சிம்பிளா அஃபோர்டபுள் ரேஞ்சில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ இதுக்காக தான் இந்த மேக்கப் நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிச்சேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் முக்கியமா இந்த மேக்கப்புக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏத்தாப்புல ஒரு கம்மல் ஆட் பண்ணிக்கணும். நான் ஆக்சுவலாக கம்மல் வீட்டில் இருப்போம், அவ்வளோ போட மாட்டேன். மேக்கப்னால இந்த கம்மல் நல்லா இருக்கா, ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா இருக்கும். ஸோ இந்த மாதிரி மேட்சாக நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஸ்கூலில் வந்து அப்ளை பண்ணலாமா என்னன்னு தெரியல, பட் காலேஜ் பொண்ணுங்கெல்லாம் அழகாக இந்த மாதிரி ட்ரெஸ்க்கு மேட்சாக வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும்.